வரேண்ட ரேஸ், TNPSC தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம். அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னை எண்ணூர் பகுதியில் உள்ள கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் ஆலையில் குழாயிலிருந்து அம்மோனியம் வெளியேறிய அந்த விபத்து குறித்து ஆளுநர் RN ரவி கவலை தெரிவித்திருக்கிறார். அம்மோனியா கசிவு விபத்து தொடர்பாக ஆளுநர் RN ரவி கவலை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னை எண்ணூர் பகுதியில் உள்ள கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் ஆலையின் குழாயிலிருந்து அம்மோனியம் வெளியேறியதால் சுற்றுப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகிய நிலையில் 30 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அங்கிருக்கக்கூடிய மக்கள் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் ஆளுநர் RN ரவி இந்த விபத்து குறித்து கவலை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை இட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் நிகரார். ரமேஷ், என்ன விவரம்? கவர்னர் ரவி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல என்ன சொல்லிருக்காருன்னா, பாத்தீங்கன்னா, எக்ஸ்பிரஸ் கிரேவ் கன்சர்ன் ஓவர் த அன்பார்ச்சுனேட் கேஸ் லீக் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த எண்ணூர்ல இருக்கக்கூடிய உர தயாரிப்பு தொழிற்சாலையில் ஏற்பட்ட இந்த வாயு கசிவு விவகாரத்தில் மிகவும் துரதிருஷ்டவசமாக இது போன்று ஏற்பட்டிருப்பதாகவும், அந்த பகுதி மக்கள் விரைந்து அவர்கள் வந்து குணமடைவதற்கு தன்னுடைய வாழ்த்துக்களை, குறிப்பாக அது விரைவில் குணமடைய வேண்டும் என்பது தன்னுடைய விருப்பமாக இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. முதன் முறையாக கவர்னர் இந்த கருத்தை தற்போது தெரிவித்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் தமிழக கவர்னராக கூடிய ரவி அவர்கள் இது குறித்து வரக்கூடிய நாட்களில் முக்கியமான செய்தி குறிப்பு ஒன்றையும் வெளியிட இருப்பதாக தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்திய பிரதமர், அதே போல உள்துறை அமைச்சர் உள்ளிட்ட அவர்களுடைய ட்விட்டர் அலுவலகத்தையும் இதை வந்து டேக் பண்ணியிருக்கிறது மூலமாக இந்த விவகாரத்தை அடுத்த கட்டமாக வரக்கூடிய நாட்களில் பிரதமர் அலுவலகத்திற்கும் கொண்டு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இது வந்து முக்கியமான ஒரு வாயு கசி விவகாரமாக இருப்பதால் தற்போது கவர்னர் தன்னுடைய ஆழ்ந்த அந்த ஒரு இது தெரிவித்திருக்கிறார். இதுதான் தற்போது அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டக்கூடிய கருத்தாக இருக்கிறது. லகுதி விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். வரேண்ட ரேஸ், TNPSC தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம்.